ரைட். இப்போ நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணாம திரும்ப பழசுக்கே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல இதெல்லாம் நடந்திருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்திருக்கும், படிச்சிருக்கோம், ஆஃபர் எக்ஸாம் நடந்திருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாம்ல படிச்சதை விட்டுட்டு ஆஃபர் புதுசாக நடத்தி படிச்சிருக்கலாம்ல, திரும்பவும் குவார்ட்டர்ல படிச்ச போதும் போது தான் ஆரம்பிக்கும், ஆனுவல் எக்ஸாம் வரும் அப்பவும் படிக்க போறேன்ட்டு சாப்டர் ஒன்றுல தான் ஆரம்பிப்போம். ஸ்ட்ராட்டஜி என்னது, புதுசாக நடந்தது கொஞ்சம் படிச்சு நல்லா தெரிஞ்சுட்டு ரேக்கிலே படிச்சு கொஞ்சம் எப்படி ப்ரெஷ்அப் பண்ணால் போதுங்கிறத சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கும் லெசன் ஒன்றுலேருந்து படிச்சுட்டு போய் கடைசி நாலு சாப்டர் படிக்கவே இல்லைன்னு சொல்ல தேவையே இல்லை. கரெக்டு தானே? அப்போ என்ன மிஸ் ஆகுறாங்க, ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகும். அதே தான் இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கோம், வெப்சைட்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சூப்பரா ஒர்க் ஆன ஸ்ட்ராட்டஜி. ஆனா இன்னைக்கு இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்களா? இன்னைக்கு ட்ரெண்ட் என்னது, ஷார்ட் வீடியோஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பரவாயில்ல எந்த இருந்துட்டு போகுது, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு போனீங்கன்னா நீங்க சரியான ட்ராக்ல. நீங்க 5 வருஷம் லேட்டரா வந்து வெப்சைட்ல கண்டென்ட் எழுதுனத பத்தி என்னைக்கு தெரிஞ்சுட்டு போய் இப்ப போய் நீங்க வெப்சைட்ல கண்டென்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு சார் விசிட்டர்ஸ்க்கு நல்லது சார் அப்படின்னு சொன்னீங்க.